கைஸ் வெல்கம் பேக் டு தி விலாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே கத்தாலில் இருக்க கார் ஷோக்கு வந்திருக்கோம். எஸ் இங்கே பாருங்கள் காரு, அங்கே பாருங்கள் காரு, எங்கே பார்த்தாலும் கார் தாங்க. ஸோ வாங்க, இருக்கிற எல்லா காரையும் காட்ட முடியாது. எந்தெந்த கார் தரமாக இருக்கும் அந்த கார் கட்டுறாங்க. அந்த கார்லேருந்து அவ்வளோ சவுண்டு வருது, தர 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 தரம் சவுண்டு. ஸோ எந்தெந்த கார் தரமாக இருக்கோ எல்லா காரையும் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இங்கே பாருங்க வந்தாச்சு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக் தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த எண்டு வரைக்கும் பைக்கு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓ சன். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக்கு தான், எல்லாமே மாடிஃபைடு பைக்கு, தரமான சம்பவமாக இருக்குது. ஸோ நான் க்ளோஸ் அப்பில் காட்டுற எல்லா பைக்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Let me take you for a ride. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பைக்கு இருக்குங்க. எல்லாமே வந்து ஹார்லி டேவிட்சன், பிஎம்டபிள்யூ, எல்லாமே மாடிஃபைட் பைக்ஸ் தான். எனக்கு வந்து எந்த பைக்கை காட்டுறது, எந்த பைக்கை காட்ட முடியாதுங்கிற வரைக்கும் தெரியல. தவிர இங்கே ஒரு பைக் நிற்குது, அப்படியே தரமான சமமாக இருக்குது. ஹார்லி டேவிட்சன் தான் தலைவர் மின்றார். அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஹார்லி டேவிட்சன் நிற்குது. எல்லாம் அப்படியே வரிசையாக அங்கே பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும், அப்படியே அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பைக். அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக் நிற்குது, எல்லாமே மாடிஃபைட் அண்ட் ரேசிங் பைக்ஸ். இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்லி டேவிட்சன், கொஞ்சம் புல்லட் ஸ்டைல் பைக்கு, அந்த ரேடியோ சமைக்கு, அந்த மாதிரிலாம் பைக் இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேஸ் பைக்கு, டுக்காட்டி, பிஎம்டபிள்யூ, அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைடும் போய் பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே எந்த பைக்கில் வேணாலும் உட்காரலாங்கிற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பிடிச்ச பைக்கில் உட்காந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு பைக் நிற்குது, தரமாக இருக்குது. ஸோ இந்த பைக் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ஒரே ஒரு சீட்டு உட்கார்ற மாதிரி தான். அது ப்ளூ கலரில் இந்த ஃபயர் வர மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஹார்லி டேவிட்சன் தான் இது. அப்படியே பாருங்கள் லைட் ரைடர் போட்டிருக்கு, அப்படியே ஒரு பிளாக் கலர் ஹார்லி டேவிட்சன், அங்கே வந்து ஒரு R15, அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்லி டேவிட்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஞ்சா பைக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுக்காட்டி இருக்குது, இங்கே ஒரு கவாசாக்கி, இங்கே எல்லாமே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு ஒயிட் கலரு, ஒயிட் கலரில் ஒரு ஹார்லி டேவிட்சன். அப்படியே பார்க்கும் போது பாருங்கள் ரெண்டு பக்கம் வந்து விங்ஸ் வச்சு ட்ரக்கை வச்சுக்கிட்டு முன்னாடி பாருங்க, அப்படியே செம்மையாக இருக்கு. ஒரு ரவுண்டு போகுமா? இல்லை நம்ம கிட்ட பைக் டிரைவிங் லைசன்ஸ் இந்த ஊர் இல்லைங்க, இல்லைனா அவன் கேட்டாச்சும் ஒரு ரவுண்டு போயிடலாம். பட் கார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கார் டிரைவிங் ஓட்ட விடுவாங்களான்னு தெரியல, ஓட்ட விட்டா போயிடலாம். பட் தரமான செம்மை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ S1000 லேட்டஸ்ட் மாடலே வந்து இறங்கியிருக்காங்க. அப்படியே டயர்லாம் கூட இன்னும் புதுசாக இருக்குது, அப்படியே பெரிய சைலன்சர் வேறு, அப்படியே ஆன் பண்ணால் அப்படியே தக 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 தகங்க போல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராப்னவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலன்சர் போயிருக்காங்க, அடி கார்பனில் தான் பண்ணியிருக்காங்க. அடிச்சு சவுண்டு தார்மாராக இருக்கும் போல இருக்குது. இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லைட்டாக சூடாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் அந்த பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க, காட்டுற பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்காட்டி பேங்கிள் இருக்குது, பேங்கிள் V4. நான் இந்த பைக்லாம் வந்து கேள்வி தான் பட்டிருக்கேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா V4 இன்ஜினு, காருக்கே பார்த்தீங்கன்னா V6 V8 இன்ஜினு, இதில் V4 இன்ஜின். அப்படின்னா எவ்வளோ இதாக போகும். நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க, பின்னாடி தட தட சவுண்ட் கேட்குது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பைக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இன்னொருத்தர் போகிறார் பைக்கில், ஹார்லி டேவிட்சன் தான். அப்படியே செம்மையாக இருக்குது, ஏகப்பட்ட வண்டி வந்துருக்கீங்க. இந்த சைடு நாங்கள் பைக்குக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அடிக்க வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்கு, ஏன்னா எனக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் மாடிஃபைட் கார்ஸ்னால் எனக்கு ரொம்ப உயிர். ஸோ இங்கே இவ்வளோ விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வந்து அப்படியே ஹைப்பில் இருக்கேன், நான் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ ஹைப்பில் இருக்கேன். யூஸ்வலாக நான் இவ்வளோ ஹைப்பாக இருக்க மாட்டேன், பட் அவ்வளோ ஹைப்பில் இருக்கேன் நான். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பைக்ஸுங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஹார்லி டேவிட்சனாக இருக்கட்டும், புக்காட்டி, பிஎம்டபிள்யூ, பார்த்திங்களா சவுண்டு, தரமான சமம். ரவுண்டு கூட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, தரமான சமம். வாவ், ட்ரம்ப்பில் ஒரு பைக்குங்க, 1200 டைகரு. நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை தான் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு பைக்கு. இது இருக்குது பாருங்கள், இங்கே நிற்கிது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், பீஃபியாக. வாவ் 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 வாவ், அப்படியே அந்த ரானஸ் இருக்குங்க அந்த வண்டியில், அப்படியே பீஃபியாக இருக்குது பாருங்கள். 1200 டைகரு என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் வண்டி. இந்த இன்னொரு ட்ரம்ப் நிற்குது, அது ரெட் கலரில் கலரு தாங்க விஷயம். அங்கே பார்த்தீங்களா சிலிண்டரு இருக்குறோம்ல்லோ கோல்டன் கலர், ப்ளூ, எல்லோ, இங்க பாருங்க விங்ஸ்,
திறந்துட்டு எப்படி நார்மலாக வந்து இந்த கார் இப்படி விங்ஸ் திறக்கும், பட் இந்த கார் வந்து இப்படி திறந்துருக்கு. நார்மலாக இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து இப்படி தான் திறக்கும், இந்த காரில் இப்படி திறந்துருக்கு. அந்த படையப்பா படத்தில் திறக்கும் தெரியுமா, நீலாம்பிரி அந்த கதையாக திறந்துருக்கு. இந்த கார் உள்ள போவோமா? வாவ், எஸ். ஏய், காரு இன்டீரியர் வந்து அப்படியே லெதரில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாருங்கள், நாலு பேர் உட்கார்ற வண்டி தான், இதில் ரெண்டு பேர் போனாலே அருமையாக இருக்கும். கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக் தான் பாருங்கள். உள்ளே வந்து அந்த இப்போ எல்லா கார்லேயும் டிஜிட்டல்லாம் வருது, பட் இங்கே வந்து ஒரு ரெட்ரோ லுக்கில், பட் லேட்டஸ்ட் மாடல் தான் ரெட்ரோ லுக்லேயே வச்சுருக்காங்க. அது பாருங்கள், எல்லாமே ரெட்ரோ லுக்கில் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கு, மேனுவல் இல்லை. மேனுவலாக இருந்தால் இன்னும் தரமான சமூகமாக இருந்திருக்கும், பட் இது ஆட்டோமேட்டிக். இங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டுவாங்க. தரமான சம்பவம். அந்த கார் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கு மேலே திறக்கிற மாதிரி. ஆஹா, ஸோ இந்த காரே எவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருக்குது. நம்ம அடுத்தது, அம்மா அடுத்தது ஜீப்புக்கு போவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அந்த சைடு ஜீப்ஸ் இருக்குது. ஜீப்பு ரேமு வா கேலி வேறு லெவலில் இருக்குது. டைம் போகிறதே இல்லைங்க, சலு 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 டைம் போயிட்டு இருக்கு. சூரியன் வர அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே கா அடுத்த ஜீப் காட்ட போகிறதுக்கு முன்னாடி, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூபர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் ஃபயர் அப்படின்னு ஒரு சேனல்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய், எல்லாரும் ஹாய் சொல்லிட்டுங்க கமெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு தெரியும், சம்டைம்ஸ் வித்வுட் மாஸ்க். ஓகே, ஸோ வித்வுட் மாஸ்க் இங்கே எல்லாருக்கும் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. நான் பேசுகிறனால மாஸ்க்கு கழுவிருக்கேன். ஸோ இப்போ அவங்க பார்த்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இச்ச கலர் ஜீப்பு, அடே கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்களே, கிளிப்பச்சை கலர் ஜீப்பு. கிரில் வந்து எப்படி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரில். ஒரு ஒரு கார்லையும் ஒரு ஒரு டைப் இருக்குங்க. ஜீப் வேறு லெவலில் இருக்குது. அந்த லைட் செட்டப்பாக இருக்கட்டும், இங்கே இது நார்மலாக தான் இருக்குது. டயர்லாம் வந்து எல்லா கார்லேயும் பெரிய பெரிய டயர் அடித்து விட்ருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இது ஃபண்ணுக்காக வச்சுருக்காங்க. ஃபண்ணுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜீப்லாம் முடிச்சாச்சு. ஜீப் முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கார், ஜிடிஎல் விளாண்டுருப்பீங்க தெரியுமா, நம்மளால் ஜிடிஎல் விளாண்டுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கார் இங்கே வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார். இங்கே வந்து மஸ்டாவில் பாருங்கள், ஒரு ஓப்பன் டைப் காரு மஸ்டாவில். ஸோ விற்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஓஎஸ்எஸ் கார்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ ஓஎஸ்எஸ் கார்லேருந்து இது விற்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரியால்ஸ் போட்டிருக்காங்க. 39,000 ரியால்ஸ் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. பிஎம்டபிள்யூ கிரில் டைப்பில் தான் இருக்குது, பட் என்ன பிராண்டுன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்வெட் காரு, பழைய மாடல் கார்வெட் காரு. இப்படி திறந்து பாருங்கள் பிராண்டு. ஸோ இன்ஜின் கார்வெட் இன்ஜின். இது வந்து பார்த்திங்கன்னா 1961 மாடல் காரு. எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்களா, இங்கே எழுதியிருக்கு. வாவ், ஏ என் பையனை கூப்பிட்டு வந்துருக்கலாம் மச்சான், அங்கே பாடுறா. குட்டி குட்டி பைக்ஸு செம்மையாக இருக்கு. ஹோண்டா பைக்கில் பார்த்தீங்களா, ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பைக் இருக்கு. துஃபேல் இந்த காரை பார்த்தியா, இங்கே ஒரு கார் இருக்குது நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த காரை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏலியனை பார்க்குற மாதிரி இருக்குது காரை பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன காருன்னே தெரில, எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு எதுவுமே தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு கூட தெரில. லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த காரு. இதாங்க காரு, இது பாருங்கள் லிட்ரலாக. இது வந்து ஃப்ரண்ட்டு, எங்கேயும் இன்ஜின் இருக்குன்னு தெரில. உள்ளே பானுட்டு அங்கே தான் உட்காரணும், காரை திறக்க முடியுமான்னு தெரில. ஸோ இங்கே பாருங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன காருன்னு தெரில, இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அது வந்து ஒரு ஏலியன் லுக்கிங் கார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் அவங்க வந்து டென்ட் போட்டு அவங்களோட கார்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. இங்கே ஜிடி 351 நிற்கிது, ஒரு பழைய காலத்து காரு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வா 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 அயன்மேன் 1. அதில் வந்து வந்து அவனுக்கு ஒரு ரெட் கலர் ஃபேவரட் கார் இருக்கும் தெரியுமா, ரெட் வித் பிளாக்ல. அதுதான் வந்து அவன் சூட்டில் போடுவான். ஸோ பாருங்க அந்த ஸ்டைல் கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎம்சி கார் இருக்குது, ரொம்ப பழமையான கார். நம்ம ஊர் அம்பாசிட்டர் இருக்கிற கதையா, அவ்வளோ பழமையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் தாங்க, அப்படியே பாருங்களேன். அப்படி தான் இருக்குது, தரமாக இருக்குது. இன்டீரியர் தான் இருக்கட்டும், இன்டீரியர்ஸ் பார்த்தீங்களா, உள்ளே வந்து பாருங்கள். அந்த கியர் ஷிஃப்ட் படலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு பசில் டைப்பில் டயலாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு ட்ரக் பெட் மாரி வச்சுருக்காங்க. என் டயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஓல்டு ரிம்மு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே ஓல்டு ரிம்மு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்டர் பீன் கார் மாரி இங்கே ஒரு குட்டிக்கோன்னு ஒரு கார் இருக்குது.
பிஎம்டபிள்யூவில் ஃப்ரீதான்னு சொல்லிட்டு ஒரு 3300 போட்டிருக்கு. ஒரு குட்டி கார், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு ஆள் உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங்கு, ரெண்டு சீட்டு உட்கார்ற ஆள், அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டி காரு, பின்னாடி குட்டிக்கோன்னு ரெண்டு டயர் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பழைய மாடல். இது வந்து இங்கே ஒரு கார் நிற்கிது, கப்போடு வச்சுருக்காங்க. போன வருஷம் ஒரு வேளை வின் பண்ணியிருக்குமானான்னு தெரில. ஸோ கப்போடே வச்சுருக்காங்க அந்த காரை பாருங்களேன், கப்போடே வச்சுருக்காங்க. என்ன கப் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அமெரிக்கன் கிளாசிக் ஒரிஜினல் அப்படிங்கிற கப் வின் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து நைட் ஷோ ஒன்று வின் பண்ணியிருக்கு, செகண்ட் ப்ளேஸ் கப் வாங்கியிருக்கு. போன வருஷம் கான்டெஸ்ட்டில் வந்து இந்த கார் வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த காரும் இங்கே வந்திருக்கு. அண்ட் பக்கத்துலேயே இன்னொரு காரும் இருக்குது, அதேமாரி ஓல்டு மாடல் காரு. ஸோ அங்கே இன்னொரு கார் இருக்குது, அங்கே பாருங்கள். எனக்கு நிறைய காரை பற்றி நிறைய தெரியாதுங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் பழைய கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து விற்றுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி நல்ல காரை வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள், எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். பாருங்கள், காருக்கு வந்து வேல்யூ போவே போகாதுங்க, இப்படி நிற்கிது. இந்த கார்லாம் அங்கே ஒரு பார்த்தீங்களா, பழைய கார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கத்தாரியால் போட்டிருக்காங்க. ஒரு பழைய மாடல் கார், இன்னுக்குமே அதுக்கு வந்து மவுஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு புது காரோட வாங்குகிற ப்ரைஸில் தான் இப்போ அந்த பழைய கார் தான் இருக்குது. நம்ம ஊர் ராயல் என்ஃபீல்ட் மக்கும் நீங்கள் இருக்குங்க. ராயல் என்ஃபீல்ட் பைக் அங்கே நிற்கிது, நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே வந்து திருப்பியும் கஸ்டம் பைக்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி மங்கி கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கஸ்டம் பைக்ஸ் அந்த பார்ட்ஸ்லாம் அது கட்டுறத வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ராயல் என்ஃபீல்ட் மாதிரியே பைக் ரிம்மு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஊர் ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே அதையுமே மாடிஃபை பண்ணி ஒரு ஃபியூவல் டேங்கு, ஒரு சீட்டு, ஒரு ட்ரக்கிங் போகிற மாதிரி அங்கே ஒரு ஹோல்டரு, நிறைய மாடிஃபை பண்ணல, பட் ஒரு கேம்பிங் போகிற மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து அட்டாச் பண்ணி ஒரு பெட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கான ஃபோர்ஸ் இருக்குங்கிறதே காட்டுறாங்க. அங்கே பாருங்கள், இதுமாதிரி கட்டி இது வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது நம்ம ஊர் ராயல் என்ஃபீல்டுங்க. நம்ம ஊர் வண்டி இங்கே பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. அண்ட் அதேமாரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி சைடில் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மிஷின் கன்று வச்சு அப்படியே ராயல் என்ஃபீல்டு அப்படியே நிற்கிது. ஒரு மிஷின் கன்று, இங்கே பின்னாடி ஒரு டயரு. நம்ம ஆர்மியில் இருக்க மாதிரி இருக்குது இந்த வண்டி பார்க்கும்போது, தாறுமாறாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிஸ் வின் பண்ணியிருக்க போல இருங்க. பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிஸாக தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட டிராஃபிஸ் வின் பண்ணியிருக்கு இந்த பைக்கு. அப்படியே பைக் பார்க்கும்போது அப்படியே ரெயின்போ கலரில் அப்படியே மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீல் பைக்கு, ஃப்ரண்ட்டில் ரெண்டு வீலு, பின்னாடி ஒரு வீலு. ஸோ அதாங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு சேஃபாக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்க, புகை மூட்டத்தில் போயிறான். நான் வந்து டைம் போக போக அப்படி எனக்கு மூடை வந்து அப்படியே கம்மியாகும்னு நினச்சேன், பட் அப்படிலாம் இல்லை, ஃபுல் ஹைப்லேயே தான் இருக்கு. ஐயோ நிறைய காட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடெல்லாம் ஆகுது, ஏன்னா அவ்வளோ இருக்குது காட்டுறதுக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு ஒரு காரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனு, அந்த பைக் சவுண்டாக இருக்கட்டும், இன்ஜின் சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனிஸ் எல்லாமே, இந்த சைடாக இருக்கட்டும் அந்த சைடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கம்பெனிஸ் வந்து நாங்கள் இந்த காருக்கு இது ப்ரொவைட் பண்ணுறோம், காருக்கு வந்து சஸ்பென்ஷன் நாங்கள் கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாமே அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு கார், ஏகப்பட்ட கப்பு வச்சுட்டு ஒரு கார் இருக்குது. அந்த காரில் வந்து இன்ஜின் ஆன் பண்ணியிருக்காங்க, நான் அதை காட்டுறேன் பாருங்கள். My baby dancing with the lights.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்தவங்களுக்கு கெஸ்ட்டுக்காக ஃபுட்டு, ஸோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அண்டு என்ன சொல்ற, இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் மாடிஃபைட் கார்ஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து நான் இந்த காரம்லாம் இந்தமாதிரி மாடிஃபை பண்ணுவேன், என்கிட்ட இந்தமாதிரி மாடிஃபைட் காரும் இருக்குது வாங்குறதுக்கு, ஸோ அந்தமாரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்னால் எவ்வளோ காட்ட முடியும்னு தெரில, பட் என்னால் முடிஞ்சளவு காட்டிகிட்டே வரேன். ஸோ வாங்க போ. செம்ம கூட்டம் வந்துருச்சுங்க. நாங்கள் வந்த நேரத்தில் அவ்வளோ கூட்டம் இல்லை, இப்போ வந்து செம்ம கூட்டம் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் கார்ஸ், சிவிக்கு அப்புறம் ஓல்டு மாடல் சிவிக்கு, ஓல்டு மாடல் சிவாரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் தான் வந்து வச்சுருக்காங்க போது. ஸோ எல்லாம் ஃபிலிப்பினோஸு, ஸோ அந்த மாதிரி ஏஷியன் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கார்ஸ்லாம் பாருங்கள், அழகாக லைட் எரிஞ்சிக்கிட்டு அழகாக இருக்குது. வந்து இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேஸ் மிங் மிங் மிங்குது, சவுண்ட் வேறு லெவலில் இருக்குது. விட்டால் காது வலி வந்துடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது. நான் போட்டால் காப்பி எடுத்து வந்துடும். ஸோ அதெல்லாம் தள்ளி வந்துட்டேன். இந்த சைடு ஃபுல்லாகவே சிவிக் தான் இருக்குது, ஃபுல் சிவிக். இந்த சைடு ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவிக் கார் இருக்குது, ஃபுல்லாகவே மாடிஃபைடு. இன்ஜின் வந்து பாருங்கள், அழகாக லைட் உள்ளே வச்சு ரெட் கலர் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இன்டீரியரும் சரி, இன்டீரியர் வந்து ஃபுல்லாக ரெட் அண்ட் பிளாக்ல ஃபுல்லாக அழகாக பண்ணியிருக்காரு. ஸ்டேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் இந்த சீலிங் லைட் வந்து பாருங்கள், மேலே வந்து லைட்டு அப்படியே ஃபுல்லாக சீலிங் ஃபுல்லாக லைட் போட்டு வச்சுருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக கீழே வந்து இந்த கார் உட்கார்ற இடத்துலையும் ஸ்ட்ரிப் லைட் போட்டு வச்சுருக்காங்க. சீட்டும் வந்து ஃபுல்லாக ரெட் அண்ட் பிளாக், இந்த காரே வந்து ரெட் கலரு. ஸோ அந்த ரெட் அண்ட் பிளாக்கு இங்கே ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக செம்ம சவுண்டாக இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கரு ஃபுல்லாக லைட்டு வச்சு வேறு லெவலில் இருக்குது. லக்கேஜ் வச்சுட்டு போக முடியாது கண்டிப்பாக இந்த காரில், ஆனால் பாருங்கள் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் காரை. ஸோ இங்கே வந்து ஒரு ஜிஎம்சி கார் இருக்குது. இந்த கார் வந்து என்னோடய ஹைட்டாக இருக்குங்க, லிட்ரலாக செம ஹைட்டு. இது மேலே எப்படி ஏறுறதுங்கூட இல்லை. இந்த டயர் பேஸாக இருக்கட்டும், ஹைட்டு வந்து பாருங்கள் அவ்வளோ ஹைட்டு லிட்ரலாக. அங்கே வந்து அந்த ஒரு கோஸ்ட் சிம்பிள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு ஜிஎம்சி. இது பாருங்கள் இது ஏறுறதுக்கு சஸ்பென்ஷன், வா சஸ்பென்ஷனை பாருங்களேன் எவ்வளோ பெரிய சஸ்பென்ஷன் சொல்லிட்டு. இது ஏற முடியாது, இங்கே பாருங்கள் ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா பாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு ஜிவேகன் இருக்குது, மேட் ஃபினிஷில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கார்பன் பம்பரு. ஸோ ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில், இந்த காரும் செம்ம ஹைட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்ஸ்வேகன் போலோ ஜிடி ஆரஞ்சு கலர் மேட் ஃபினிஷில் இருக்குது. இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கே நிற்கிது, பிராண்டே இந்தியன் தாங்க. கார் அப்படியே கலட்டி உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ரேஸ் கார் தான் அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டாலேயே வந்து அல்டிமேட்டான காரு, டொயோட்டா சூப்ரா 2002 மாடலு. இதோட இந்த மாடல் நிப்பாட்டாங்க. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாலேயே லேட்டஸ்ட் மாடல் சூப்ரா. எப்படி எப்படி ஒரு ரேஸ் கார் டைப்பில் தாங்க இருக்குது பார்க்கும்போது. இந்த கார்லாம் ஓன் பண்ணி போனீங்கன்னு வச்சிங்களேன் வேறு லெவலில் இருக்கும். அந்த லைட்டு வந்து பாருங்களேன் அப்படியே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் லைட்ஸு. நீங்கள் வந்து நீங்கள் காரை நிப்பாட்டணும்னா பர்மிஷன் வாங்கியிருக்கணும், பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் நீங்கள் காரை நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் என்ன இருக்குது மேலே, ட்ரோன்லாம் வர பறக்குது. மாடிஃபைட் இன்ஜின் ஹுட்டே மேலே இருக்குது. நம்ம இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லலாம் பார்ப்போம் தெரியுமா, டொரண்டோ டிரைவ் பண்ணிட்டு வருவார் எஸ்எஸ் 425 காருன்னு சொல்லிட்டு டொரண்டோ டிரைவ் பண்ணிட்டு வர காரு. அண்ட் இங்கே அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு கொடு வச்சு ஒரு காருங்க, ரொம்ப ஓல்டு மாடல் காரு.
பழைய பைக்கு அப்படியே ஓல்டு மாடல் பைக் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கோல்டு கலரில் தக 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 தகன் மினிட்டு இருக்கு. ஃபில்டர் முதற்கொண்டு அப்படியே கோல்டு கலரில் தான் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு இந்தியன் பைக் பார்த்தோம்ல, அதே பிராண்டில் இன்னொரு பைக் இருக்குது. இதிலே வந்து பாருங்கள், டிவி முதற்கொண்டு டிவி ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காங்க. பின்னாடி ஸ்பீக்கர்லாம் இருக்குது, இங்கே முன்னாடி ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. அப்படியே ரேடியோ ப்ளே பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓடிட்டுருக்க வண்டி தான். மியூசிக் லவர்ஸ்க்குலாம் இந்த வண்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் அன்டில் தென் சி யூ, பை பை.